வெல்கம் டு VOK. ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்கணும் சொல்லிட்டுனா, ஸோ ஃப்ரீ ஃபயர் தரப்புலேருந்து நிறைய டோர்னமெண்ட்ஸ் வந்து மாதிரி பார்த்திங்க நடத்திட்டு இருக்காங்க. ஸோ போன மாதம் 29 தான் நமக்கு வந்துட்டு FFIC-ஓட ஃபைனல்ஸ் முடிஞ்சு, அதில் வந்து ஒரு ரிடீம் கோடும் தந்தாங்க. ஸோ அதில் பேராக செம்மையான ரிவார்ட்லாம் கூட வந்து பிறகு இருந்தது. ஸோ அதை வந்து இந்த மாதம் நமக்கு வந்து பிறகு 19 இன்னொரு டோர்னமெண்ட் வந்து தந்தாங்க. ஸோ ஃப்ரீ ஃபயர் விண்டர்லேண்ட் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, பட் அந்த டோர்னமெண்ட்டில் வந்து நம்ம வந்துட்டு ஒரு ரிடீம் கோட் கூட வந்து பிறகு தரல. பட் ரிடீம் கோட் தர மாதிரி இந்த மாதம் நமக்கு வந்து பிறகு 30 ஒரு ரிடீம் கோட் வரப்போகுது. ஸோ அதை பற்றி தான் வந்து பிறகு பார்க்க போகிறோம். ஸோ அது என்ன ரிடீம் கோட், எப்போ வரப்போகுது, எப்படி வரப்போகுது, என்ன டோர்னமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, அது மட்டும் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சீக்கிரமாக கீழே போங்க, இருக்கிற சப்ஸ்கிரைப் அப்படின்னு சொல்லிட்டு பட்டன் இருக்கும், டப்புன் பஸ் பண்ணுங்க, அதில் ஒரு பெல் ஐகான் வரும், அதையும் கிளிக் பண்ணி ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க. சரி, வாங்க இந்த வீடியோக்குள்ள போயிட்டலாம். ஸோ இந்த மாதம் நமக்கு நடக்க போகிற டோர்னமெண்ட் பேர் என்னன்னு சொல்லி கேட்டினா, ஸோ ஃப்ரீ ஃபயர் இந்தியா சாம்பியன்ஷிப் தான். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃப்ரீ ஃபயரில் நடத்துகிற ஒரு உருப்படியான ஈவெண்ட், அது மட்டும் இல்லாமல் இதில் வந்துட்டு நிறைய ரிவார்ட்ஸ் வந்து ரொம்பவே ஒர்த்தாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த வாட்டி நமக்கு என்னென்ன ரிவார்ட்ஸ் கொடுக்க போகிறாங்கன்றத பார்க்கறதுக்கு முன்னாடி, போன வாட்டி என்னென்ன ரிவார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்க பாருங்க, போன வாட்டி நமக்கு வந்து 400K லைவ் வாட்சிங் லைவுக்கு போச்சுன்னா நமக்கு வந்துட்டு அந்த ஒரு புஷ்அப் எமௌண்ட், ஸ்கைலரு, பீல்டன் பெட்டு, அப்படி இல்லைனா வந்து M4 வந்து ஒரு நாளத்தில் நீங்கள் வந்து ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நான் வந்து பேனா பீல்டன் பெட் சூஸ் பண்ண நினைக்கிறேன். ஆமா, பீல்டன் பெட் தான் சூஸ் பண்ண, ஓகேவா? சோ அந்த அளவுக்கு வந்து பிரா விரியான ரிவார்ட்ஸ் தான் வந்து பிரா கொடுத்திருந்தாங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான டோர்னமெண்ட் தான் வந்து பிரா சொல்வேன். சோ இந்தியால இருக்க பல தமிழ் யூடியூபர்ஸ் வந்து பிரா இந்த டோர்னமெண்ட்ல கலந்து ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்து பிரா போயிருக்காங்க. சோ போன டோர்னமெண்ட்ல வந்து பிரா பிவிஎஸ் கேமிங் போனாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிரா நினைக்கிறேன். சோ இது வந்துட்டு இந்தியாக்குள்ள ஒரு நடக்கிற ஒரு டோர்னமெண்ட். சரி, ஓகே, இந்த மாசம் நமக்கு நடக்க போற இந்த ஒரு ஃப்ரீ ஃபயர் இந்தியா சாம்பியன்ஷிப்ல என்னென்ன ரிவார்ட்ஸ் கொடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு பாக்கிறதுக்கு முன்னாடி, நீங்க ஃப்ரீ ஃபயர் விளையாண்டுகிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க வீட்டுல திட்டுறாங்களா, உங்க அம்மா அப்பா பாக்குறவங்க எல்லாம் திட்டிக்கிட்டே இருக்காங்களா, அப்போ உங்களுக்கு ஒரு சூப்பரான ஆப் பற்றி சொல்கிறேன், கண்டிப்பாக இனிமேட்டி திட்ட மாட்டாங்க. ஸோ இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு வந்து ஃபேன் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் லிங்க் வந்து மாதிரி கொடுத்துருப்பேன். ஸோ அந்த ஒரு ஆப்பில் போனீங்கன்னா உங்களுக்கு இருக்கிறது எல்லாமே வந்து ஃப்ரீ மேட்சஸாக தான் இருக்கும். ஸோ அந்த ஒரு ஃப்ரீ மேட்சஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு கிலோ அடிச்சா 5 ரூபாயும் ஜெயிச்சா 1000 ரூபா வரைக்கும் வந்து தந்துட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் விளையாடுற அந்த ஒரு 2 மணி நேரம் ஃப்ரீ ஃபயர் கூட நீங்கள் யூஸ்ஃபுல்லாக ஆடலாம். ஸோ விளையாண்டுக்கிட்டே ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கலாம். நீங்கள் ஒரு மேட்ச் போயா அடிச்சாலே போதும், 1000 ரூபா வரைக்கும் சம்பாதிக்கலாம். அது ஸ்குவாட்லேயும் வந்து பேராக நடத்துறாங்க, டியோலையும் நடத்துறாங்க, சோலோலையும் நடத்துறாங்க. ஸோ நீங்கள் ஸ்குவாட் வச்சிருந்தாலும் போகலாம், சோலோலையும் நான் பெரிய கிங்கிறாலும் போகலாம். எல்லாமே ஃப்ரீ மேட்சஸும் கூட, பெய்டு மேட்சஸ் தான் நான் நிறைய ஆப் பார்த்தேன். ஸோ ஃப்ரீ மேட்சஸ் இந்த ஒரு ஆப்பில் தான் வந்து பிறகு இருக்குது, ஒரு சூப்பர்பான ஆப்பு, மிஸ் பண்ணாதீங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க போஸ்ட் வந்து பிறகு ஃப்ரீ ஃபயர் அஃபிஷியல் சைட்லேருந்து ரிலீஸ் ஆன ஒரு போஸ்ட், அவங்க வந்து பிறகு இன்ஸ்டாகிராமில் வந்து பிறகு போஸ்ட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்களும் போயிட்டு வந்து பிறகு பார்க்கலாம். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, இந்த ஒரு எஃப்எஃப்சி மோட வந்து நாங்கள் வந்து ஃப்ரீ ஃபயரில் வந்து லான்ச் பண்ணுறோம். இதில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறது 21ஆம் தேதியிலேருந்து 24ஆம் தேதி வரைக்கும் பண்ணிக்கலாம். அதாவது இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட்டு. ஸோ இந்த ஒரு டோர்னமெண்ட்டில் அதான் வந்து பிறகு ஸ்பெஷல் விஷயம், இதில் நீங்களும் கலந்துக்கலாம். நீங்களும் கலந்து நிறைய பாயிண்ட்ஸ் விளையாண்டு ஜெயிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து செமிஃபைனல்ஸ், ஃபைனல்ஸ் அந்த மாதிரி கூப்பிடுவாங்க. ஸோ ஃபைனல்ஸ் வந்து பிறகு அவங்க நாட்டில் நடத்துவாங்க சிங்கப்பூரில். சப்போஸ் ஜெயிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்களே டிக்கெட் புக் பண்ணி கூப்பிட்றதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது, ஓகேவா? ஓகே. ஸோ ஓகே, ஸோ இப்போ நீங்கள் வந்து பிறகு அதை நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு 21ஆம் தேதியிலேருந்து 24ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். பிளேன்ஸ், அதாவது வந்து மேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னா January 8ஆம் தேதியிலேருந்து 23ஆம் தேதி வரைக்கும் வந்து பிறகு எல்லாத்தையுமே நடத்தி முடிச்சிருவாங்க. செமிஃபைனல்ஸ், அதுக்கப்புறம் வந்து பிளேன்ஸ் அந்த மாதிரி எல்லாமே நடத்தி முடிச்சுட்டு கரெக்டாக January 30ஆம் தேதி நமக்கு வந்துட்டு வந்து ரிடீம் கோட் தர போகிறாங்க. ஆமாம், ஆப்வியஸ்லி எல்லா டோர்னமெண்ட்லையுமே நமக்கு வந்துட்டு ஃபைனல்ஸில் தான் ரிடீம் கோட் தர போகிறாங்கன்னு தெரியும், ஓகேவா? ஸோ அவங்களே சொல்லிட்டாங்க கிராண்ட் ஃபைனல்ஸ் வந்துட்டு January 30ஆம் தேதி தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் என்ன அவசியம், நமக்கு வந்து 30ஆம் தேதி ஒரு சூப்பரான, அதாவது இந்த மாதம் 30ஆம் தேதி கிடையாது, கமெண்ட்டில் கழுவி கழுவி ஊற்றுறாதீங்க, நான் திரும்ப சொல்கிறேன், January 30ஆம் தேதி நமக்கு வந்து ரிடீம் கோட் வந்து பிறகு தர போகிறாங்க. அதில் என்ன ரிவார்ட்ஸ் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் வந்து கன்ஃபார்ம் பண்ணல. கன்ஃபார்ம் பண்ணால் கண்டிப்பாக வந்து நான் வந்துட்டு ஒரு வீடியோவாக வந்து அதையும் மேக் பண்ணி போடுறேன். கண்டிப்பாக இப்போதைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கும் நினைக்கிறேன். மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐகான் பண்ணி ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஃபேன் கிளாஸ் ஆப் இருக்குது, மறக்காம அதையும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ நிறைய காசு வந்து நான் வந்துட்டு ஏர்ன் பண்ணியிருக்கேன், என்னால் முடிஞ்ச கேம்ப்ளே வந்து பிறகு காட்டிகிட்டு இருக்கேன். ஸோ என்னால் முடிஞ்ச கேம்ப்ளே நான் ஒரு மேட்ச்சில் ஜாயின் பண்ணி வந்து ஒரு 5 கில் அடிக்கிறேன். ஸோ ஒரு கிலுக்கு வந்து 5 ரூபா கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி 25, அதுக்கு 10 கில் அடிச்சா 50 ரூபா, ஜெயிச்சா 500 ரூபா வரைக்கும் தந்துகிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் போய்ட்டு ட்ரை பண்ணுங்கள். டாடா பை, நெக்ஸ்ட் சூப்பராக நாங்கள் வந்து சந்திக்கலாம். பை கைஸ்.